சாரி, நல்லா போயிட்டு இருக்கும் போது இடையில இப்படி ஒரு பிரேக், சாரி ஃபார் த பிரேக். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் நான் உங்கள் யாரையும் மறக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் உங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களுடைய அந்த கைண்ட் வேர்ட்ஸ், என்கரேஜ்மெண்ட்டு, மெசேஜஸ், கமெண்ட்ஸு நிறையா, அதாவது வார்த்தையில் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், கீழே கமெண்ட் செக்ஷனில் நானும் ஒன்றை மிஸ் பண்ணேன், அவ்வளோதான் வேணும் எனக்கு. எதுக்குன்னா, இப்போது ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த ஆரம்பத்துக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு டிரைவ் வேணும் இல்லையா? அதனால் நானும் உன்னை மிஸ் பண்ணேன்னு ஒரு சின்ன மெசேஜ். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா? எங்கே போனீங்க, என்ன ஆனீங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், இப்படி நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் கம்பல்ஷன்ஸ், அதனால் நான் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருந்தேன். பெங்களூரில் இல்லை, வெளியூரில் உலக அளவில் பெரிய பெரிய சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களோட என்னுடைய நேரத்தை செலவிட வேண்டியதாக போச்சு. எனக்குமே அந்த ஹயட்டஸ், அந்த ஒரு சின்ன பிரேக் ஒன்று தேவைப்பட்டுச்சு. பட் ஆல் தட் அசைட், இப்போது மீண்டும் உங்களோட உங்களுக்காக முழு வீச்சுடன், முழு மூச்சுடன் மேக்கப் போட்டிருக்கிற பல திரைகளை, முகத்திரைகளை கிழிச்செறியறதுக்காக மீண்டும் வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு வித் அவுட் மேக்கப் வித் விஸ்வா. மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் இது. பட் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா? இது வித்தவுட் மேக்கப் வித் விஸ்வா, எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால் போகிற போக்கில் இன்றைக்கி மட்டும் ஒரு குட்டி விஷயத்தை அப்படியே சின்னதாக பேசிட்டு போயிடுவோம். இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச ஆசைப்பட்றேன்னா, அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் பேர் ஜேம்ஸ் வசந்தன். மீடியாவில் வந்து அவரை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. ஒரு டிவி ஆங்கர், இப்போ யூடியூபர், இதுக்கெல்லாம் மேலே அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஜீனியஸ் மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி ஜேம்ஸ் வசந்தரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட கொஞ்சம் பழகினதுனால எனக்கும் அவரை பற்றி கொஞ்சம் தெரியும். சமீப காலத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து அவரை பற்றி ரொம்ப டிஸ்டர்பிங்காக சில விஷயங்களை நான் பார்த்தேன், படித்தேன். அதில் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, அதை வந்து கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் நான். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணேன். அண்ட் வித்தவுட் மேக்கப் வித் விஸ்வாவில் எதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் பற்றி பேசணுன்னா, எனக்கு தெரிந்த ஜேம்ஸ் வசந்தன் அவர் வந்து மனசுலேருந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அதில் மேக்கப் இருக்காது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் விஷயங்களுக்கும் எந்த விதமான சாயமும் பூசாமல், மேக்கப் இல்லாமல், தைரியமாக, ஃபார்த் ரைட்டாக மனசுலேருந்து பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் ஜேம்ஸ் வசந்தன். அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் இன்றைக்கி நான் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். ஜேம்ஸ் வசந்தன் வந்து இளையராஜா அவர்களை பற்றி ஏதோ தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சோஷியல் மீடியா பூரா. சி, ஜேம்ஸ் வசந்தன் ஏன் அப்படி பேசினாரு, இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இது வந்து அதுக்கான காரணங்களை வந்து ஜேம்ஸ் வசந்தனே சொல்லியிருக்காரு. அதனால் வி டோன்ட் நீட் தட். ஐ மீன், அதுக்குள்ளே இப்போ நான் போக விரும்பலை. ஆனால் அதில் ஒரு காரணமாக, ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக, மதம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. மதத்தின் அடிப்படையில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து இளையராஜாவை தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் நம்புகிறாங்க. அதை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. விச் ஐ ஃபீல் இஸ் அப்சர்ட், ரியலி அப்சர்ட். வேறு எது வேணால் காரணமாக இருக்கலாம், மதம் காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன்கிறவர் இளையராஜா மேலே எவ்வளோ ஒரு அபிமானமும் மரியாதையும் வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ ஹவ் பீன் வித் ஹிம். அதாவது நாங்கள்லாம் ஒரு டிவி ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, மியூசிக் ரியாலிட்டி ஷோ அது, நாங்கள் ஒரு ஒரு ரவுண்டு பாடி முடிக்கும் போதும் அதில் ஏதாவது ஒரு இளையராஜா பாட்டு வந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு புகழ்வார் ஜேம்ஸ் வசந்தன். என்னுடைய மானசீக குரு சினிமா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இளையராஜா. இப்போ நான் வந்து ஒரு இளையராஜா பாட்டு பாடுறேன், அதுக்கு வந்து 10 to 10 மார்க் கொடுக்குறாரு ஜட்ஜுங்கிற முறையில். ஜேம்ஸ் வசந்தன் வந்து 10 out of 10 மார்க்ஸ் கொடுக்குறாரு. 10 out of 10 எனக்கு கொடுத்துட்டு அந்த பாட்டை பாடின என்னை பற்றி அவர் பேசலை, அந்த பாட்டை இசையமைத்த இளையராஜாவை பற்றி தான் வந்து ஒரு மணிக்கணக்கில் பேசினார் அன்றைக்கி. அதுவும் வந்து அது அந்த பாட்டு பாட்டுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் இப்படி, அதோடைய நோட்ஸ் இப்படி, அதோடைய மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இப்படி. இளையராஜா புகழ் பாடினது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு வாட்டியும் இளையராஜா பற்றி பேசும்போதும் அவர் இளையராஜான்னு குறிப்பிடல, அந்த மகான், அந்த லார்ட் ஆஃப் மியூசிக், அந்த காட் ஆஃப் மியூசிக் இப்படிலாம் தான் பேசியிருக்காரு. அந்த எபிசோடு இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பேசும்போதும் ஜேம்ஸ் வசந்தன் கிறிஸ்டியன் தான், இளையராஜா ஹிந்து தான். எதுவும் இவர் நேற்று கிறிஸ்டின் ஆன மாதிரியும் அவர் முந்தா நேற்று ஹிந்து ஆன மாதிரியும் பேசக்கூடாது. இளையராஜா பாட்டை வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற படத்தில் சிறு பொன்மணி அசையும்ன்ற ஒரு பாட்டை வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதை வந்து இளையராஜா பாட்டை திருடிட்டார். முதல்ல சினிமாவை பற்றி தெரியணும், அதுக்கப்புறம் அந்த சினிமாவை பற்றி தெரியணும். சினிமாவில் ஒரு 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 காட்சி அமைப்புக்கு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணுறது வந்து இயக்குனர், இசையமைப்பாளர் கிடையாது. ஸோ சசிகுமார் அவர்கள் தான் வந்து அந்த அந்த இடத்துல என்ன வரணுன்றத முடிவு பண்ணியிருப்பார். ஒன்று. ரெண்டாவது, அந்த கதையின் களம் வந்து சுப்பிரமணியபுரம், அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏரியாவில். அதுவும் என்ன கதையின் களம் இது, கதையின் காலம்ன்றது வந்து 1980s, ஏர்லி 80s, லேட்டர் பார்ட் ஆஃப் தி 80s கூட கிடையாது. அதாவது ஒரு தேவாவோ எஸ் ஏ ராஜ்குமாரோ வந்ததுக்கப்புறமோ உள்ள பீரியட் கிடையாது. இது ஏர்லி பார்ட் ஆஃப் 80s வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு சின்ன டவுனில் நடக்கக்கூடிய ஒரு கதையில், ஒரு சின்ன தெருவில், அந்த தெருமுனையில் ஒரு சவுண்ட் சர்வீஸ் வச்சு நடத்துகிற ஒருத்தர் ஒரு பாட்டு போடுவார்னா
அது இளையராஜா பாட்டாக இல்லாமல் நான் எல்விஸ் ப்ரெஸ்லி பாட்டாக இருக்க முடியும். இந்த அளவுக்கு கூட யோசிக்காமல் வந்து சும்மா ஏதோ சோஷியல் மீடியாவில் பேசணுங்கிறதுக்காக மதங்கிறது ரிலிஜன்கிறது பாட்டை திருடிட்டார்ன்றது இளையராஜா பாட்டை களவாடி புகழ் தேட வேண்டிய ஒரு அவசியம் வந்து ஜேம்ஸ் வசந்தனுக்கும் கிடையாது, சசிகுமார் அவர்களுக்கும் கிடையாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜேம்ஸ் வசந்தன் ஒரு சேனலில் வேலை பார்த்தாரு, அதே பீரியடில் நானும் வந்து மீடியாவில் இருந்திருக்கேன், அந்த சேனல்லேயே இருந்திருக்கேன். ஒரு கலீக்குங்கிற முறையில் ஒரே காலகட்டத்தில் மீடியாவில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முறையில் ஒரு தார்மீக பொறுப்பு தான். ஒரு கலீக்குங்கிற முறையில் நான் இதை பேசணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபீல் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி ஐம் நாட் ஈவன் வெரி க்ளோஸ் டு ஜேம்ஸ் வசந்தன். நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய்னு ரெண்டு நிமிஷம் பேசுவோமே தவிர ஒரு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு கூட ஒரு பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது. அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய ஜீனியஸ். சினிமாவை அவர் விமர்சனம் பண்ணது போக சினிமா அவரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ஆங்கர் அவர். மற்றபடி விதவுட் மேக்கப் வித் விஸ்வா மறுபடியும் தொடரப்போகுது. வழக்கமாக நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் இருக்கும், காஸ்மெட்டிக்ஸ் முதல் காஃபி பவுடர் வரை, பொன்னியின் செல்வன் ஆடியோ முதல் பொன்னியின் செல்வன் ஆடியோ முதல் பொலிட்டிக்கல் ஆடியோ வரை, கை கடிகாரங்கள் முதல் கைமாறிய காசுகள் வரை, கைலாசம் முதல் கலையின் கஷேத்திரம் வரை. மர்க்கா சொல்லு. கைலாசம் முதல் கலையின் கஷேத்திரம் வரை. மர்க்கா மர்க்கா சொல்லு. ஹலோ, கைலாசம் கலையின் கஷேத்திரம். நான் கரெக்டா சொல்றேன், நான் பேசுனா தப்பு நடக்காது. மட்டம் அண்ணா, தப்பு நடக்காதா? தப்பு நடக்காதா? தப்பு நடக்காதா? இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஸ்வா.